ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட ஆப்பிள் கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறதுக்காக கொக்கோ கோலாலேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து எடுத்து இங்கே போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்த கொக்கோ கோலா எம்ப்ளாயி என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் எம்ப்ளாயாக இருக்கிறவர் இங்கே இருக்க போர்ட் மெம்பர்ஸ்கிட்டலாம் பேசி நம்ம வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒதுக்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நீ கம்பெனிலேருந்து உனக்கு வந்து எந்த ஷேரும் இல்லைன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. தலைவன் வந்து திருப்பி எவ்வளோ ஹைட்டில் போனாலும் அதே இடத்துல வந்து ஜீரோவில் வந்து நின்னாங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாருங்க. இதே கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஆப்பிள் வந்து 1997 $400 மில்லியன் வந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு கம்பெனியோட மதிப்பை வந்து தலைவன் வந்து கூட்டி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் 2005 நடந்த ஒரு ப்ரெஸ் இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட வளர்ச்சினால் வந்த என்னோட தலைகணம் எப்போ ஆப்பிளில் விட்டு என்னை வந்து ஃபயர் பண்ணாங்களோ அன்றைக்கே வந்து தலையில் இருக்க பாரம் ஃபுல்லாக இறங்கின மாதிரி நான் ரொம்ப லைட் ஆகிட்டேன். நான் திருப்பி எப்பயுமே ஜீரோவில் தான் வந்து நிற்பேன்னு வந்து தெரிஞ்சது. அப்போ தான் நான் வந்து வாழ்க்கையோட முக்கியமான பாடத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ரிவெஞ்சை வந்து அந்த கம்பெனி மேலே எடுத்திருக்காருங்க. இந்த தக் லைஃப் உங்களுக்கு பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. பாய்ங்க.